டேஸ்ட் தி டெய்லி. பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காத காரணத்தால் கூட்டணி சர்க்கார் அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தாலும் அவர்கள் மிகவும் விரக்தியோடும் அநாகரிகமாகவும் சபை சட்டத்திட்டங்களுக்கு எதிர்ப்பாகவும் நடந்து கொள்கின்றார்கள். குறிப்பாக நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் வரம்பு மீறி பேசுகின்றார்கள். நேற்றைக்கு கூட அந்த தாக்கூர் அனுராக் தாக்கூர் என்ற உறுப்பினர் ராகுல் காந்தியை பார்த்து தனது ஜாதியே என்னவென்று தெரியாத நீங்கள் இடஒதுக்கீடு ஜாதி வழி கணக்கெடுப்பு என்று பண்ணப்பட்டு என்பதை பற்றியெல்லாம் பேசுவது சரியில்லை என்று கேலி செய்கின்ற விதையில் அநாகரிகமாக பேசுகின்றார். இதைவிட மிகவும் மட்டமான வேலை என்னவென்று சொன்னால், நாட்டின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் இந்த மட்டமான மோசமான பேச்சினை அங்கீகரித்து எல்லோரும் இப்படி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நாட்டிலே கலவரத்தை ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதம அமைச்சரே தூண்டி விடுவது போல் பேசினால் அது என்ன நியாயம்? ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆனால் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் மிக பெருந்தன்மையோடு, நீங்கள் என்னை எவ்வளவு கீழே இறங்கி அவமானப்படுத்தினாலும் என்னுடைய குரல் ஒலித்து கொண்டே தான் இருக்கும், இந்த மக்களுக்காக நான் எதையும் தியாகம் செய்ய இருக்கின்ற என்ற வகையில் மிகச் சிறப்பாக பதிலை தந்திருக்கின்றார். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஜனநாயக நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுவதில்லை, பத்திரிகை சுதந்திரம் நாடாளுமன்றத்திலே பறிக்கப்பட்டு இருக்கின்றது, பத்திரிகை நிருபர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்தித்து பேசக்கூடிய நிலைமையெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்பு இருந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்று சொல்கின்றார்களே அந்த காலத்திலிருந்து பாராளுமன்ற கட்டிடத்திலே அதற்கு வசதி இருந்தது. இப்போது பத்திரிகையாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கவே கூடாது என்பதற்காக பத்திரிகையாளர்களை பாராளுமன்றத்திற்குள் வருவதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள். ஜனநாயகத்தில் பேச்சு உரிமை எழுத்து உரிமை போன்றவை தான் மிகவும் முக்கியம். ஒரு ஜனநாயக நாட்டில் பத்திரிகைக்காரர்களுக்கு சுதந்திரம் இருந்தால்தான் அது ஜனநாயக நாடாக மாறும். ஆனால் பத்திரிகைக்காரர்களுக்கு சுதந்திரம் இல்லை, அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை சந்திக்கவே கூடாது என்ற நிலையை நம்முடைய பிரதம அமைச்சர் எடுத்தார் என்று சொன்னால் ஜனநாயகத்திற்கு விரோதமானவர் சர்வாதிகாரியாக இருக்கின்றார் என்றுதான் அர்த்தம். எப்போதுமே உலகத்தில் சர்வாதிகாரிகள் நிலையாக இருந்ததில்லை. ஆகவே மோடியினுடைய சர்வாதிகார தன்மை என்பது நெடுநாளைக்கு நீடிக்காது. சர்வாதிகாரத்தை எதிர்த்து மக்கள் போராடி அது நான் வயலன்ஸாக வன்முறை இல்லாமல் இருந்தாலும் சரி அல்லது வன்முறையோடும் சரி அந்த சர்வாதிகாரிகளை வீழ்த்தியது தான் வரலாறு. ஆகவே மோடி அவருடைய இந்திய மக்கள் ஒன்று சேர்ந்து திரண்டு அவரை கண்டிப்பாக அவரை ஆட்சியிலிருந்து அவரை துரத்துவார்கள். நாட்டின் ஜனநாயகத்தை மக்களே காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது காந்தியின் வழியில் இருக்குமா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வழி இருக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு புதிதாக இருக்கின்ற சட்டங்களை, ஆங்கிலத்தில் இருக்கின்ற சட்டங்களை இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் புதிதாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதிலே சிலவற்றை புதிதாக சேர்த்திருக்கின்றார்கள். அந்த சட்டத்தின்படி இங்கே அதிக அளவிலே குற்றவாளிகள் வருவதற்கு அதிலே சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல,
அந்த சட்டத்தை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தை இப்போது இந்தியிலேயும் சமஸ்கிருதத்திலேயும் அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். இது எதிர்த்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் சாத்விக முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நீதிபதிகளே இது போன்ற கருத்துக்களை சொல்லி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்ட அந்த பிரிவுகளை எடுத்துவிட வேண்டும் என்று நாடு முழுவதும் போராடி கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே உடனடியாக அந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வைக்க வேண்டும். அதையும் அவர்கள் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றியது எப்படி ஏற்றினார்கள் என்று சொன்னார். எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களையும் வெளியேற்றிவிட்டு சபையிலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத நேரத்தில் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இதை மாற்றப்பட வேண்டும். இதுதான் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுடைய கருத்து. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல் வயநாடுகளே ஏற்பட்டிருக்கின்ற அந்த இயற்கை பேரிடரின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், பல 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ள மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே உடனடியாக நிவாரணத்திற்கு நடவடிக்கை எடுக்காமல் அதற்கு ராகுல் காந்தி தான் காரணம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய மடத்தனம். ஆனால் பிஜேபி அப்படித்தான் சொல்லியிருக்கின்றது. குறிப்பாக அமித்ஷா அப்படிதான் சொல்லியிருக்கின்றார். நாட்டிலே வெள்ளம் வருகின்றது, புயல் அடிக்கின்றது, அல்லது நிலச்சரிவு வருகின்றது, அல்லது எரிமலை வெடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு எப்படி ஒரு தலைவர் தான் காரணம் என்று சொல்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. மோடி அவர்களை பொறுத்தவரையில் நான் சாதாரண மனிதன் அல்ல, கடவுளின் அவதாரம் என்று சொல்லக்கூடியவர். ஏன் இந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே தடுக்க முடியாதா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ஆகவே இவர்கள் வயநாட்டிலே இருக்கின்றவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் தர வேண்டும். எப்படி தமிழக மக்களை வெள்ளப்பெருக்கு எடுத்த காலத்தில் நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் சென்னையிலும் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்காமல் அவர்களுக்கு நிவாரணம் என்ற பெயரில் வெறும் 287 கோடி ரூபாயை கொடுத்துவிட்டு ஏமாற்றி விட்டார்களோ அதுபோல் வயநாட்டில் செய்யக்கூடாது. பிரதமர் அவர்கள் எங்கெங்கோ செல்கின்றார், எந்தெந்த வெளிநாடுகளுக்கோ செல்கின்றார். ஆனால் அவர் மணிப்பூருக்கு செல்லவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் கேரளாவிற்கு உடனடியாக சென்று அங்கே நிவாரணப் பணிகளை பார்வையிட வேண்டும். அதிக அளவிலே அந்த நிவாரணப் பணிகளை ஈடுபடுவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் கேரள அரசாங்கத்திற்கு அவர்கள் அதிகபட்சமான தொகையை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மலைப்பிரதேசங்களில் மக்களுடைய ஆக்கிரமிப்புகளை உடனடியாக மத்திய அரசாங்கம் அகற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஏனென்றால் வடதுறையிலே வீடுகள் கட்டக்கூடாது, ஆக்கிரமிப்புகள் செய்யக்கூடாது என்ற மாநில அரசுகளுடைய சட்டங்கள் இருந்தாலும் கூட அதை அமுல்படுத்தக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாத காரணத்தால் அதை மத்திய அரசு தான் உடனடியாக செய்ய வேண்டும். குறிப்பாக மலைப்பிரதேசங்களில் எங்கெங்கே அதிகமான இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே அதை கண்டறிந்து அந்த பகுதிகளெல்லாம் பாதுகாப்பிற்காக என்ன செய்ய வேண்டும், நிலச்சரிவு ஏற்படாமல் இருப்பதற்கு தடுப்பு சுவர்கள் கட்ட வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்பதை மோடி அவர்கள் ஆராய வேண்டுமே தவிர அவர் அதை விட்டு விட்டு எங்கே கோயில் கட்டலாம், எந்த கோயிலில் இப்போ ராமர் கோயில் கட்டாங்க, இப்போ ராமரே அங்கே லீக் ஆகிட்டு இருக்காரு, அதிலே செலுத்துகின்ற கவனத்தில் கொஞ்சம் இங்கேயும் அவர்கள்
கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு. பொதுவாக எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள், நிதி உதவி, அதே போல கேரளாவுக்கும் நிதி உதவி போதுமான, அது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்கறதில்லை. பொது அந்த பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கரெக்ட் நீங்கள் சொல்லுவது நூற்றுக்கு நூறு. சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல, வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் மரணம் அடைந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் தவிக்கின்றார்கள், உள்ள உணவில்லை என்ற நிலை ஏற்படும் போது கூட இந்த மத்திய சர்க்கார், இந்த மோடியின் சர்க்கார் உதவுவது கிடையாது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பட்ஜெட் இந்திய பட்ஜெட் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது இந்திய பட்ஜெட்டாக இல்லாமல் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் உரிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கின்றதே தவிர, அந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் 140 கோடி மக்களுக்கும் உரிய பட்ஜெட் என்று சொல்ல முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்களித்தவர்களுக்கும் அளிக்காதவர்களுக்கும் நான் எல்லா திட்டங்களையும் அமல்படுத்துவேன், அவர்களும் நன்மை பெற வழி செய்வேன் என்று சொல்லி கோயம்புத்தூர் பகுதியிலேயே 2-3 முறை வந்து பல திட்டங்களை எல்லாம் ஆரம்பித்து சென்றிருக்கின்றார். ஆகவே ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதை மோடி அவர்கள் கொஞ்சம் சுயநலம் பாராமல், அவருடைய எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அந்த வழியை பின்பற்ற வேண்டும். அவரிடம் டியூஷன் எடுத்தால் கூட பரவாயில்லை, தப்பு இல்லை. குறிப்பிட்டீங்க ராகுல் காந்தி சொல்றாரு மத்திய அரசு எடுக்கணும், நம்ம முதலமைச்சரும் அதை வலியுறுத்துறாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் மாநில அளவில் சர்வே எடுத்தாலே போதும் சொல்றாங்க. ஏன்னா பீகார்ல சர்வே எடுத்தாங்க, கர்நாடகாவில் சர்வே எடுத்து வெளியிட்டாங்க. நீங்க எதை சரியா இல்லை, மத்திய சர்க்கார் தான் செய்ய வேண்டும், செய்ய மாட்டேங்கிறாரு. மத்திய செய்ய மாட்டேங்கிறால் செய்ய வைக்க வேண்டும். மக்கள் எவ்வளவு நாள் காந்தி வழியிலேயே இருப்பார்கள், மக்கள் ஒரு நாள் பொங்கி விடுவார்கள். மக்கள் தங்களுக்கு கைகளும் இருக்கின்றது, அந்த கைகளிலே எங்களுக்கு ஆயுதங்களை ஏந்தவும் தெரியும் என்று காட்டக்கூடிய நாள் விரைவில் வரும். தீவிரவாதத்தை தூண்டுகின்ற வகையில் பேசவில்லை. மோடியை போன்ற ஒரு அநாகரிகமாக, ஒரு சமாதானத்திற்கு வர முடியாமல், ஒரு அநாகரிகமாக மிகவும் வன்முறையை தூண்டுகின்ற வரையில் ஒரு பிரதமரே பேசும்போது நாட்டிலே அது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்கின்ற ஒழிய நான் வன்முறையை தூண்டுவதற்காக அதை சொல்றேன். கார்த்தி சிதம்பரம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக சில கருத்துல நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் முடிஞ்சு போனா சரியா, நீங்க திருப்பி கேட்கறீங்க கார்த்தி கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சொன்னார்னு சொல். அப்போ மோடி நல்ல தலைவர் என்று அவர் சொன்னது கட்சிக்கு வளர்ச்சிக்கு உகந்ததுதான். வேணாம், கதை பழைய கதையெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஊழியர்ல கூட்டத்தில் பேசுனதுக்கு இன்னைக்கு வந்து அண்ணா பதில் சொல்லிக்கிறாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி, 5 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. எனக்கு அது சங்கடமாக இருந்தது, ஆனால் நான் அதை மிகவும் கவலைப்பட்டேன். அந்த நேரத்தில் ஒரு 4 நாள் கழித்து பத்திரிகையாளர்கள் என்னை கேட்டபோது என் கருத்தை நான் சொன்னேன் ஒழிய அதை நான் உண்மை சொல்லி இருக்கலாம், ஆனால் திருந்துவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் தொடர்ந்து 2-3 கூட்டங்களில் இது போன்ற செய்திகள் காங்கிரஸ் கூட்டங்களிலே வந்த காரணத்தால் தான் பத்திரிகை நிறுவனர் கேட்டதற்கு நான் அந்த பதிலை சொன்னேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழு கண்டி பாத்தீங்கன்னா 30-40 கலெக்டர்கள் இருக்காங்க. ஆட்சி செய்வதற்கு வசதியாக நிலவை மாறும்போது சில திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஆகவே அதையே நாம் குற்றமாக சொல்வது தவறு என்று. ஜெயக்குமார் தமிழக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, சட்டம் ஒழுங்கு சந்தி செலுத்துவதற்கு அவங்க தான் காரணம், தமிழக அரசு தான் காரணம், எடுத்த நடவடிக்கைக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் போது கொலை செய்தவர்களெல்லாம் 2-3 நாள் 2 மாசம் 3 மாசம் பிடிச்சிட்டாங்கன்னா கிடையாது. அதே நெல்லையிலே வேணுகோபால் என்ற எங்களுடைய கட்சி இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஒருவர் இருக்கின்றார். அவருடைய வீட்டிலே கிட்டத்தட்ட 150 சவரனுக்கு மேல் கொள்ளை போயிட்டு, அப்போது வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி,
இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி ஒரு சிறு துப்பு கூட கிடைக்கவில்லை. அங்கு சில நேரங்களில் சில வழக்குகளை விசாரிப்பதற்கும் அல்லது கண்டுபிடிப்பதற்கும் கொஞ்சம் நாட்கள் ஆகத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்னபடி கொலை செய்கின்றவர் போலீஸ்காரர்களிடம் வந்து நான் இந்த இடத்திலே இந்த டோர் நம்பரில் அந்த மனிதனை நான் கொல்ல போகின்றேன் என்று சொல்லிவிட்டு அதை போய் செய்தால் வித்தின் செகண்ட்ஸ் பிடித்து விட முடியும். அவன் எங்கேயோ இருந்து ஸ்கெட்சு போடுறான், எங்கேயோ இருந்து ஆளுங்களை அனுப்புகிறான். ஒருத்தர் கேட்டீங்கன்னா இந்த ஆப்ஸ்ட்ராங் வழக்கில் ஈடுபட்டுவன் நேபாளுக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதுவே குற்றவாளிகளும் அவர்களை வந்து பிடிப்பது என்பது 100%க்கு 100 உடனே செய்ய வேண்டும் என்று சொல்வது சாத்தியமில்லை. இந்த வருடம் வரைக்கும் 600 கொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் எப்பவும் இல்லாத அளவுக்குன்னு கேட்டால் அவர் துரைமுருகன் இவர் சட்ட அமைச்சர் சொல்கிறார் புதுசு புதுசாக ரவுடிகள் வராங்க நாங்கள் என்ன செய்யறதுன்றார். அவர் புதுசு புதுசில் ரவுடிகள் வராங்களே அப்படிதான் சொல்லுவாங்க. ரவுடிக்கு தானே பண்ணுவான். இப்போ நானும் நீங்களும் போய் யாரையோ கொலை செஞ்சுருவோம்ப்பா, கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன். சார், இலங்கை கடற்படை தமிழக மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திருக்கு, நீங்கள் கூட இருந்திருக்காரு. இப்போ தொடர்ந்து தாக்குதல் கடந்த சில நீங்கள் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தனி அமைச்சரை போடுவோம் என்று மோடி 10 வருடத்திற்கு முன்னாடி சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் எங்கே தனி அமைச்சரையை போட்டிருக்காரு. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் மத்திய அரசாங்கத்திலே இருக்கின்றவர்கள் நம்முடைய இராணுவம், முப்பு கடற்படை, விமானப்படை, அவர்கள் அதை செய்ய வேண்டுமே தவிர திடீர்னு அவங்க வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத போல் நடந்து கொண்டால் நாம் என்ன செய்வது? நம்மை பொறுத்தவரையில் நம்மால் அங்கே போய் அவர்களை இழுத்து வர முடியாது. ஏன்னா மாநில சர்க்கார் ஆகவே நம்முடைய குறைகளை கைது செய்யப்பட்டால் அவரை விடுதலை செய்யுங்கள் என்று கோரிக்கைதான் விற்க வேண்டுமே ஒழிய கோரிக்கைக்கு மரியாதை இல்லை என்று சொன்னால் அடுத்த நடவடிக்கையை மத்திய அரசு தான் செய்ய வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் நியமனத்தில் மிகப்பெரிய அளவு போட்டிருக்காங்க. நீங்கள் பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் ஊழல் இல்லையே, பல்கலைக்கழகத்தில் ஊழல் என்பது கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த காலத்தில் பல்கலைக்கழகங்கள் என்பது சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்று 2-3 பல்கலைக்கழகம் தான் இருந்த காரணத்தால் அதை நாம் கண்காணிப்பது அல்லது அதை நாம் நல்ல முறையில் நடத்துவது என்பது சாத்தியமாயிற்று. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லும் போது பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, இப்போது இருக்கின்ற ரவி என்ற கவர்னர், அவரை போன்ற கவர்னர்கள் வந்தால் அவர்கள் ஏதோ காட்சி மும்பையாக இருக்க வேண்டுமே தவிர சான்சலர்னு அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தா, இவர்களை போன்றவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே எல்லா விஷயங்களிலும் தலையிடுகின்றார். இவருக்கு முன்பிருந்த கவர்னரை பார்த்தீர்கள் என்றார், ஒரு பெண் கைது செய்யப்பட்டார், வழக்கு நடந்தது, குற்றவாளி என்று அந்த பெண் அதை இது பண்ணிவிட்டார். ஆனால் யார் அதற்கு காரணம், அப்போது இருந்த கவர்னர் தானா இல்லையா என்பதை கூட அவர்கள் விரிவாக சொல்லவில்லை. ஆகவே கவர்னர்கள் ஒழுங்காக இருந்தால் யூனிவர்சிட்டிஸும் ஒழுங்காக இருக்கும். அமைச்சரே இருக்காங்க, நீங்க அமைச்சர் இல்லாமே நிகழ்ச்சி நடத்துறீங்களே, அமைச்சருக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கின்றதா? கவர்னர் இங்கே உட்கார்ந்துட்டு நான் தான் எல்லாம் அனுப்பிட்டார் ரவி. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்தோடு ஒத்து அரசாங்கம் மக்களுக்கு செய்கின்ற திட்டங்களை ஆதரிக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர் கவர்னராக வந்தால் பல்கலைக்கழகங்களில் இது ஓடு இருக்கின்ற கருப்பு ஆடுகளை நீக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் நீக்க வேண்டும் என்று நினைத்தால் கவர்னர் அவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, அதுவும் பெண்ணாக இருந்தால் பாதுகாப்பு அதிகமாக தருகின்றார். இந்த நிலையில் எப்படி நீங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியும்? சரி, நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு மாத்திரம் ஊழல் இல்லையே, பல்கலைக்கழகத்தில் ஊழல் என்பது கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த காலத்தில் பல்கலைக்கழகங்கள் என்பது சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்று 2-3 பல்கலைக்கழகம் தான் இருந்த காரணத்தால் அதை நாம்
கண்காணிப்பது அல்லது அதை நாம் நல்ல முறையில் நடத்துவது என்பது சாத்தியமாயிற்று. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லும் போது பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, இப்போது இருக்கின்றார் ரவி என்ற கவர்னர், அவரை போன்ற கவர்னர்கள் வந்தால் அவர்கள் ஏதோ காட்சி மும்பையாக இருக்க வேண்டுமே தவிர சான்சலர்னு அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தா, இவர்களை போன்றவர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே எல்லா விஷயங்களிலும் தலையிடுகின்றார். இவருக்கு முன்பிருந்த கவர்னரை பார்த்தீர்கள் என்றார், ஒரு பெண் கைது செய்யப்பட்டார், வழக்கு நடந்தது, குற்றவாளி என்று பெண் அதை இது பண்ணிவிட்டார். ஆனால் யார் அதற்கு காரணம், அப்போது இருந்த கவர்னர் தானா இல்லையா என்பதை கூட அவர்கள் விரிவாக சொல்லவில்லை. ஆகவே கவர்னர்கள் ஒழுங்காக இருந்தால் யூனிவர்சிட்டிஸும் ஒழுங்காக அமைச்சரே இருக்காங்க. நீங்க அமைச்சர் இல்லாமே நிகழ்ச்சி நடந்துறீங்களே, அமைச்சருக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கின்றதா? கவர்னர் இங்கே உட்கார்ந்துட்டு நான் தான் எல்லாம் அனுப்பிட்டார் ரவி. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்தோடு ஒத்து அரசாங்கம் மக்களுக்கு செய்கின்ற திட்டங்களை ஆதரிக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர் கவர்னராக வந்தால் பல்கலைக்கழகங்களில் இது ஓடு இருக்கின்ற கருப்பு ஆடுகளை நீக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் நீக்க வேண்டும் என்று நினைத்தால் கவர்னர் அவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, அதுவும் பெண்ணாக இருந்தாலும் பாதுகாப்பு அதிகமாக தருகின்றார். இந்த நிலையில் எப்படி நீங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியும்? Taste the daily.